நம்பிக்கை விட்டது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இந்தியா நல்லபடியா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து விட்டது ஏன் என்றால் நேற்று சூரியகுமார் யாவது நூறு அடிச்சார் இல்லையா அதுல இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாம் டக் அவுட்ல ஆகுறது ரெண்டு ரன்ல அவுட் ஆகுறது ஐம்பது ரன் ரன் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃபார்ம் அவுட்ல இருந்தாங்க நேற்று சூரியகுமார் அடிச்சது அடியிலிருந்து ஓகே அப்பா ஹோப் இருக்கு பாண்டியா எடுத்த மூணு விக்கெட்லேருந்து இருந்து அப்பா ஹார்திக் பாண்டியா படுத்து கிடந்தார் நேற்று வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னா சொல்லணும் சாவ்லா சாவ்லா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இல்லை ஆனால் நல்லா போட்டாருங்க மும்பை இந்தியன்ஸுக்கு சோ நேற்று வந்து ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக இருந்துச்சு ஏன் அப்படின்னா இன்னைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய முக்காவசி பேர் மும்பை இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஆனால் நேற்று விளையாண்டதை வச்சு பார்க்கும்போது ஓகே ஒரு சின்ன ஹூப் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஆர் கிடச்சா நேற்று தோற்கடித்ததன் மூலயமாக சிஎஸ்கேமுன்னா இடத்துலையே அப்படியே இருக்குது ஆமாம் நேற்று மட்டும் எஸ்ஆர் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேவை கீழே தள்ளிட்டு அவங்க மேலே போயிருப்பாங்க அதுலேருந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க இன்னொரு சம்பவம் என்ன நேற்றுக்கான மேட்ச்சில் நடந்துருக்கு அப்படின்னா ஆர்சிபி சென்னை மும்பை இவங்க எல்லாம் சேர்ந்து எஸ்ஆர்எவெச் வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த சீசனில் எஸ்ஆர்எச் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஆரம்பத்துலேருந்து அடி அடினு அடித்து மூச்சு திணற திணற அடித்து உட்காருங்க சார் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்க ஆரம்பத்தில் எல்லாமே சிஎஸ்கே அவங்க கிட்டே தோத்தாங்க எம்ஐ தோத்தாங்க ஆர்சிபி தோத்தாங்க திருப்பி பதிலடி நாங்கள் மூணு டீம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்டர்நெட்டில் சமட்டரண்டா போயிட்டுருக்கு அடப்போங்கடா அனைப்புற அளவுக்கு தான் பிரகாசம் மாறின்னு சொல்லுவாங்களாமா அதே மாதிரி தான் ஆர்சிபியும் மும்பை எழுந்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு பயனும் இல்லை பட் ஆர்சிபிக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கான ஐம்பத்தி அஞ்சாவது மேட்ச் என்னங்க இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது அதுக்குள்ள ஐம்பத்தஞ்சு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது கண்ட மூடி கண்ணை திறக்கறதுக்கு ஐபிஎல் முடிஞ்சு போச்சு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வர ஆரம்பிச்சிருச்சு நேற்றுக்கான ஐம்பத்தி அஞ்சாவது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எஸ் ஆர்ஹச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாங்கடே ஸ்டேடியம் மும்பையில் ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து விளையாண்டாங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஃபுல் ட்ரீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமாக ஹார்திக் பாண்டியா பியூ சாவ்லா பூம்ரா வழக்கம்போல ட்ரீட் கொடுத்துட்டு தான் இருக்காரு சூரியகுமார் யாதவ் ஏன்னா இந்த சீசன்ல பெரிய லெவலில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல ஒரு ஐம்பத்து ரன் சம்திங் அவர் அடிச்சாரு அதுக்கப்புறம் பெருசாக அவர் கனெக்ட் ஆகல நேத்துக்கு ஒன் மேன் ஷோ வந்து காம் ஸ்டார் இதுதான் சூரியகுமார் யாதவ் நீங்க வந்து சூரியகுமார் யாதவ் பற்றினா ஃபார்மை பற்றி நீங்க யோசிக்கலாம் என்ன ஃபார்ம்ல இருக்காரு ஃபார்ம் அவுட் ஆகலாம் இதுதான் கான்ஸ்டன்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சு த்ரீ சிக்ஸ்டியை வந்து காமிச்சிருக்காருங்க ஒரு மாதிரி மனுஷன் ஐம்பத்தோரு பால்ல நூற்றி ரெண்டு ரன்னு அதுவும் அந்த அந்த அவர் செஞ்சுரி போடுற அந்த வந்து சிக்ஸோட செஞ்சுரி போட்டது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு மாதிரி த்ரீ சிக்ஸ்டி லெவலில் காமஸ்டார் நேற்று மும்பை டாஸ் வின் பண்ணி நாங்கள் வந்து பவுலிங் போட்டுக்கிறோம் எஸ்ஆர்ஹச் நீங்கள் பேட்டிங் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க பய ஒரு பயத்துல அங்கே இருந்தோம் ஏன் அப்படின்னா ஓப்பனிங் இறங்குற அபிஷேக் சர்மா இருக்கட்டும் ஹெட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கூடிய நிதிஷ் ரெட்டியாக இருக்கட்டும் கிளாஸனா இருக்கட்டும் எல்லாருமே வந்து எஸ்ஆர்ஹச்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க அடி பொல போலன்னு பொழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய் போ ஆரம்பிச்சது மேட்ச் அதே மாதிரி தான் ஹெட்டும் அடிக்க ஆரம்பிச்சாரு அபிஷேக் சர்மாவும் அடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மாவோட விக்கெட் போனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது தான் ஹெட்டுக்கெலாம் அந்த காம்போ ஐயோ பேர் மறந்து போச்சே ஒரு ஒரு இப்போ இந்த தான் ஆடுறாருன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஒரு ஸ்டெம்பை ஒட்டிச்சு கொண்டு போனார் ஆனால் அவர் வந்து நோபாலாக போயிடுச்சு அவர் சந்தோஷத்தில் திருப்பி ஹெட்டு வந்து அடின்னு அடிக்க ஆரம்பித்தார் பட் திருப்பி சீக்கிரமாகவே வந்து சாவலா வந்து உள்ளே போட்டு கேட்சை கொடுத்து எடுத்துகிட்டு அனுப்பிவிட்டார் ஹெட் பை அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டாங்க அந்த ஹெட் வந்து ஒரு நாற்பத்தெட்டு ரனில் அவுட் ஆனார் அபிஷேக் சர்மா பர்ஃபார்ம் பண்ணல கிளாஸ் வந்த உடனே ஸ்டெம்பு ஒடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டாங்க நிதிஷ் ரெட்டியும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல கம்மின்ஸ் அவரோட கேப்டன்சியோட கடமை டீமை நம்ம தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து கொஞ்சம் நல்லபடி ஆடினாருங்க ஒரு முப்பத்தஞ்சு ரன் அடித்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் காஜி இருபது ஓவரில் நூற்றி எழுவத்தி மூணு எட்டு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்ததாக வந்தாங்க பாருங்க மும்பை இந்தியன் செகண்ட் இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா ஷான் கிஷன் ரீசன் பெருசாக கனெக்ட் ஆகலைங்க ஏன்னா எனக்கு எனக்கு எங்கே ஹோப் விட்டுச்சு அப்படின்னா ரோஹித் சர்மா மேலே தான் ஏன்னா பேக் டு பேக் பேக் டு பேக் சொற்ப ரன்கள் அவுட் ஆகிட்டுருக்காரு முட்டை ரன்னு ஒன்று ஒரு ரன்னு ரெண்டு ரன்னு நாலு ரன் அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்காரா இதே ஃபார்ம் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் தொடர்ந்துச்சுன்னா என்னமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நேற்று மும்பைக்கு ஸ்டார்டிங் கிடைக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கிஷனும் அடிக்கலை ரோஹித் சர்மாவும் அடிக்கல ஒரு மாதிரி நல்லா போச்சு ஃபோர்லாம் ஸ்டார்டிங் போச்சு ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை அதுக்கப்புறமா வந்தாரு பாருங்க சூரியகுமார் யாதவும் திலக்கு திலக் வர்மா வருமானது வந்து ஒரு ஒரு மெச்சூரான ஒரு பிளே விளையாடிருக்கார் ஏன்னா திலக்கு இந்த சீசனில் எவ்வளோ ஃபார்மில் இருக்கார் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரியும் ஆனால் பாலுக்கு பால் ரொட்டேட் பண்ணிகிட்டே ஓகே சூர்யா அந்த சைல் அடிச்சுட்டு இருக்கான் நம்ம வந்து பாலுக்கு பால் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா போதும் அவனே மேட்ச் முடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து பாலை கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு வழக்க நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சூர்யா அங்கே ஒன்மேன் ஷோ வந்து காமிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாருங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பில் பயங்கரமாக ரொம்ப டவுனில் இருந்த மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் வந்து அப்படியே இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து கேம் சேஞ்சே மாறி போய் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அதுவும் பதினாலாவது பதினெட்டாவது ஓவரில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நேற்றுக்கு என்ன ரொம்ப பியூட்டியாக பார்க்கப்படுது அப்படின்னா பாண்டியா ஹார்திக் பாண்டியா இந்த சீசனில் அவர் மேலே எவ்வளோ எவ்வளோ வன்மங்கள் தாக்குதல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது ஏனி அப்படியா ஏனி இப்படியா பூ அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நேற்றுக்கான மேட்ச்சில் வந்து பேக் டு ஃபார்ம் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாரு சூப்பராக வந்து பால் போட்டார் மூணு விக்கெட் எடுத்தார் பாண்டியா பாலில் ஸ்டெம்பெல்லாம் ஒடிச்சு போகிறத வந்து நம்ம தான் பார்க்க முடிஞ்சு ஒடிஞ்சலாம் போகல சும்மா பட்டுச்சு கீழே விழுந்துச்சு தான் மற்றபடி கேட்ச் ரெண்டு விக்கெட்டு சாவ்லா அதாவது என்னது திருவள்ளூர் காலத்துலேருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு நான் தாண்டவங்க அப்போ நல்ல முத்து பேர் அப்படிங்கிற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நேற்றுக்கு போட்டு போல போலந்து முக்கியமான மூணு விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கு அதை நம்ம சொல்லியே ஆகணும் மற்றபடி பூம்ரா வழக்கம் போல் அவர் வந்து சூப்பராக போட்டார் இன்னொருத்தருங்க கால் அவர் பேர் ஆரம்பிக்கும் பேர் தான் மறந்து போச்சு அந்த வந்து இறங்கியிருக்காரு நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்ச அவ்வளோ தானே அவர் வந்து செமையாக வந்து பவுலிங் போட்டார் நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் சூப்பராக இருந்தது இது ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துருக்கலாம் எதுக்கு நீங்கள் இப்போ மட்டும் துசாரா நம்ம மலிங்க மாதிரி போடுவாரே பத்திரானாவும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குவேன் துசாராவும் நேற்று வந்து நல்லா போட்டார் தான் சிஎஸ்கே விட்டு ஸ்ரீலங்கா போயிட்டார் சிஎஸ்கே கோப் கம்மியாக தான் இருக்கு பரவாயில்ல எனக்கு இந்த டைம் ஆர்சிபி வின் தான் எனக்கு ஆசையாக இருக்குது பட் அந்த ஒரு மீம்லாம் போட்டிருந்தாங்களே இவங்க இத்தனை மேட்ச்சில் இத்தனை வின் பண்ணால் உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பட் ஆர்சிபிக்கு மட்டும் கடவுள் நினச்சா தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி மீம்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது பட் ஆர்சிபிக்கு இன்னும் ஹோப் இருக்குது நான் வந்து இன்னும் ரெண்டு மூணு ரிவியூவில் தான் சொல்லியிருப்பேன் ஆர்சிபி அவ்வளோதாங்க அணைஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் உள்ளே வர முடியாது நினச்சேன் ஆனால் ஒரு சின்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது ஆர்சிபி உள்ளே வர்றதுக்கு அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க மற்ற டீமும் அவங்க நினச்ச மாதிரி அவுட்டாக வெளியில் போகிறாங்க தோக்குறாங்க அப்படின்னா ஆர்சிபு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் ஓகே பரவாயில்ல சிஎஸ்கேக்கு பத்திரா நாளில் ஆர்சி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் கேள்விப்படும் போது ஒரு சைடு நல்லாயிருக்கு ஒரு சைடு வந்து சோகமாக இருக்குது நேற்றுக்கு மும்பை வந்து இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக சிஎஸ்கே வந்து மூணாவது ஆக் மூணாவது இடத்தையே வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹச் கொஞ்சம் பின் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்எஸ்ஜி மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்சுங்க ஏன்னா ப்ளே ஆஃப் இப்போ முதல் நாலு இடத்துல அவங்க இருக்கிறாங்களா எல்எஸ்டி வின் பண்ணாங்க அப்படின்னு எஸ்ஆஸ்கியில் வந்துடுவாங்க ஸோ அப்படி நீ ஆனாண்ணா நீ ஆனாண்ணா நீ ஆனானா அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்ச் எல்லாமே பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீசன் ஐபிஎல் எப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஐபிஎல் விட்டுருங்க எனக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இந்த ஃபார்ம் அப்படியே கன் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஹார்திக் பாண்டியா நேற்று போட்ட மாதிரி டி ட்வெண்ட்டிலையும் போட்டார் அப்படின்னா ஒரு ஹோப் இருக்குது எல்லா மேட்ச் ஆடணும் அதுதான் முக்கியம் இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து எப்படின்னா இப்போ ஒரு அடிப்பார் ஒரு பத்து மேட்ச் அப்படின்னா ஒரு நாலு மேட்ச்சில் வந்து அடிக்க மாட்டாரு ஒரு ஆறு மேட்ச் அடிச்சிருவாரு ஹார்திக் பாண்டியா வரைக்கும் எட்டு மேட்ச் வந்து நல்லா போட மாட்டேன் ரெண்டு மேட்ச் நல்லா போடுவார் அது ஒன்றுமே ஆகாது பார்க்கலாம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரப்போகுதுங்கிறது இந்த சீசன் ஐபிஎல் எப்படி போயிட்டு இருக்கு யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் இயங்க கூடவும் ரெண்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்தியாஸ் மேக் நன்றி இந்த வீடியோ பார்த்துக்கு மிக மிக நன்றி